சேலம் மாவட்டத்தில் காவிரி கரையெங்கும் ஆடிப்பெருக்கு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கரை புரண்டோடும் காவிரியில் களை கட்டிய ஆடிப்பெருக்கு விழா குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். உயிர் கொடுத்து தாய்ப்பால் எனும் உதிரம் கொடுத்து நம்மை வளர்க்கும் அன்னையின் சிறப்பினை யாரோடும் ஒப்பிட முடியாது. அதேபோல மழை நீரான உயிர் நீரை விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் கொடுத்து ஊருக்கெல்லாம் உணவு வழங்கும் உழவர்களுக்கு மட்டுமன்றி தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாக காவிரி எனும் வற்றாத ஜீவநதி திகழ்கிறது. ஆடியில் பெருக்கெடுத்து வரும் காவிரி அன்னையை அணை போட்டு நிறுத்திய இடம் மேட்டூர். இதன் மூலம் டெல்டா பாசனத்தின் ஜீவ நாடியாக திகழும் மேட்டூர் அணை தமிழகத்தின் 24 மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்து வருகிறது. சிறு உதவி செய்பவர்களை கூட உயிருள்ளவரை மறக்காமல் இருப்பது மனிதர்களின் அடிப்படை குணங்களில் ஒன்றாக உள்ளது. அந்த வகையில் காவிரி அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆடி மாதம் 18 நாளான இன்று காவிரி கரையெங்கும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஆடிப்பெருக்கு விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர். தற்போது 100,000 கனஅடிக்கு மேலாக காவிரி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் மற்றும் எடப்பாடி வட்டத்தில் 13 இடங்களில் மட்டும் பொதுமக்கள் நீராட பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேட்டூரில் நடைபெற்ற விழாவில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் சாமி சிலைகள், சுவாமிகளின் ஆயுதங்களான கத்தி, ஈட்டி, வேல், சூலாயுதம் போன்றவற்றை காவிரி ஆற்றுக்கு எடுத்து வந்தனர். அதனை சுத்தம் செய்து மேலதாளங்களுடன் பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். இதேபோல விவசாயிகள் ஆடியில் காவிரி பெருகி வருவது போல விவசாயம் செழித்து வளர வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்து காவிரி அன்னையை வணங்கினர். புதுமண தம்பதியினர் தங்களது திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை காவிரியில் விட்டுவிட்டு நன்றி தெரிவித்தனர். ஆடிப்பெருக்கில் தாலியுடன் மஞ்சள் கயிற்றை கோர்ப்பதன் மூலம் தங்களது மன வாழ்க்கையின் மகிழ்ச்சி பன்மடங்கு பெருகும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் பிரார்த்தனை செய்தனர். ஆடிப்பெருக்கினை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் குவிந்ததால் காவிரி கரையோர பகுதிகளில் தீயணைப்பு துறையின் சார்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இதேபோன்று பூலாம்பட்டி, கல்வடங்கம், தேவூர் உள்ளிட்ட சேலம் மாவட்டத்தின் காவிரி நதிக்கரை எங்கும் பொதுமக்கள், விவசாயிகள் என பல்வேறு தரப்பினரும் ஆடிப்பெருக்கு விழாவை சிறப்பாக கொண்டாடினர். நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மை எல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி என்பது தமிழர்களின் வாழ்வியல் நம்பிக்கையாக உள்ளது. இது மட்டுமல்ல, அடர்ந்த மலைத்தொடரில் அவதரித்து அழகு தமிழ்நிலத்தில் கால்பதித்து கரை புரண்டோடும் இந்த காவிரி ஏராளமான விவசாயிகளின் வாழ்வியல் நம்பிக்கையாக உள்ளது. கிட்டத்தட்ட 11 மாவட்டங்களில் உள்ள 16,000 ஏக்கர் நிலங்களின் பாசன வசதி ஏற்படுத்தி தருவது மட்டுமல்ல, தமிழகத்தின் 24 மாவட்டங்களின் குடிநீர் தேவையும் இந்த காவிரி ஜீவநதி பூர்த்தி செய்து வருகிறது. இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் காவிரி அன்னையை வணங்குவதன் மூலம் தங்களது குடும்பம் செழிக்கும் என்பது தமிழர்களின் வாழ்வியல் நம்பிக்கையாக உள்ளது. ஆடிப்பெருக்கு நாளில் மேட்டூர் அணையிலிருந்து டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜி. விஜயகுமார்.